ஃபைனலாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆமாம், நானும் ஸ்குவாட் பார்த்தேன். எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸாக இருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிளேயர்ஸாக இருக்காங்க. ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எடுத்துருக்காங்க, நல்லதாக இருக்குது. ஆனால் பவுலிங் அந்த மாதிரி பார்த்து எடுத்த மாதிரி எனக்கு தெரில. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் வந்து பவுலர்ஸ் எல்லா பவுலர்ஸும் அடி வாங்கினாங்க. அதில் ஜஸ்ப்ரீத் பும்ராவும் மற்ற எல்லாரும் அடி வாங்கினாங்க. ஆமாம், பும்ரா தான் ஸ்டார் பவுலரு ஐபிஎலுக்கு. சரி, டீமுக்குள்ளே போவோமா? ஃபர்ஸ்ட்டு ரோஹித் சர்மா கேப்டன். அவர் தான் கேப்டன், கண்டிப்பாக ஓடிஐ ஆகணும். ஓடிஐ முடிஞ்சோடனே சொல்லிட்டாங்க. வந்து எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் யார் ஓப்பனிங் அப்படின்ற ஒரு, ஏன்னா இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் ஓப்பனர் யார், விக்கெட் கீப்பர் யார், பவுலர்ஸ் யார், ஆல்ரவுண்டர்ஸ் யார், ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸ் தவிர மற்ற எல்லாருமே வந்து டவுட்லேயே இருந்தாங்க. ஏன்னா யார் எடுப்பாங்க, ஏன்னா ரோஹித் சர்மா சரி, விராட் கோலி சரி, ஜடேஜா அப்புறம் பும்ரா, இந்த நாலு பேர் தவிர. ஆமாம், இந்த ஸ்குவாடில் ஆக்சுவலாக ரிஷப் பண்ணிட்டு வந்திருக்காரு, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா ரிஷப் பண்ணிட்டு வந்து ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து ஒரு ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. அவர் தான் மெயின் விக்கெட் கீப்பராக இருப்பார். அதே மாதிரி கேஎல் இருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் கேஎல் இல்லை, சஞ்சு வந்திருக்காரு. பட் அதுவும் நைஸ் தான், ஏன்னா கேஎல் வந்து நான் வேர்ல்டு கப்லாம் நிறைய ஆடிட்டார். லைக் சஞ்சுக்கு இப்போ சான்ஸ் கொடுத்தது இது நல்லது தான். அடுத்தது போவோம். ஏன்னா நீ சொல்கிற மாதிரி இதில் பாலிடிக்ஸும் நிறைய இருந்தது. யார் யார் எடுப்பாங்க, யார் யார் எடுக்க மாட்டாங்க, என்ன தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இவங்களாம் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்ச பிளேயர்ஸ்லாம் சில பிளேயர்ஸாக எடுத்துச்சாங்க. ஆமாம், சரி அடுத்தது போவோம். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு, ஏன்னா ஆக்சுவலாக ஜெய்ஸ்வால் வந்து ஒரு நல்ல ஓப்பனர். அவர் வந்து அக்ரெசிவாகவும் ஆட தெரியும், பொறுமையாகவும் ஆட தெரியும். அந்த மாதிரி ஒரு ஓப்பனர் வந்து ரோஹித் சர்மா கூட இருக்கிறது நல்லது தான். ஓப்பன், ஆமாம், எப்படி இருந்தாலும் ஓப்பனிங் அந்த, ஏன்னா ரோஹித் சர்மாவோட யார் ஓப்பனிங் வந்து கில்லா வந்து ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. பட் ஆனால் இது போகும் சேஃப்டிக்கு வச்சிருக்காங்க. பட் ருத்து வருவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட் அந்த ஆங்கர் ரோல் ஆடுறதுக்கு நம்மளுக்கு கிட்ட கிங் இருக்காரு. அதனால ஓகே, அவர் இல்லாததும் ரொம்ப மேஜர் ப்ராப்ளம். ஆரஞ்சு கேப்ல அவர் தான் நம்பர் டூல இருக்காரு. ஒரு மேட்ச் 100, ஒரு மேட்ச் 98 அப்படின்றப்ப வந்து எல்லாம் எதிர்பார்த்தோம். ஏன்னா சும்மா ஒன்றும் 100 அடிக்கல அப்படின்ற மாதிரி அவ்வளோதா எல்லா ஷாட்டும் இல்லை. நல்லா T20 பொறுத்த வரைக்கும் ஆங்கர் ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம டீமில். அதனால் இப்போதைக்கு ருத்தோட நீட் இல்லைன்னு பார்ப்போம் எடுக்கிறாங்க இல்லையா. அடுத்தது நீ சொல்கிற மாதிரி விராட் கோலி, எல்லாருக்கும் தெரியும் விராட் கோலி இருப்பாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து ஏதோ விராட் கோலி ஆட மாட்டார், விராட் கோலி இல்லை, விராட் கோலி வந்து அவரே போகிறாரு அப்படிலாம் நியூஸ் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ ஐபிஎல் ஆரம்பித்தோடனே விராட் கோலி இருந்தால் தான் நான் ரோஹித் சர்மா வந்து கேப்டன்ஷிப்பே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாருன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது. அஃபிஷியலாக வெளியே அந்த வீடியோவில், பட் அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து இருந்தது. பட் விராட் கோலி இருப்பார்னு நினச்ச மாதிரி விராட் கோலி இருக்கார். ஏன்னா யாரும் மறக்க மாட்டாங்க இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் நாக்க. ஆமாம், அதே மாதிரி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு சிவன் டூபே இந்திய டீமில் வேர்ல்டு கப்லேயே வந்துட்டார் சூப்பராக. இரு நம்ம லைனாக போவோம், அதுக்குள்ளே நீ சிவன் டூபே போயிட்டா இரு. அடுத்து சூரியகுமார், அது உன்னோட சில பிளேயர்ஸ் பற்றிலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் எப்பவுமே இருப்பாங்க, இவங்கெல்லாம் ட்ரேட் மார்க் பாரு இந்தியன் டீம்னு. ஆமாம், T20 பொறுத்தவரைக்கும் எல்லா மேட்சும் சூரியகுமார் ஆகும். ஏன்னா அவர் நம்பர் ஒன்ல இருக்காரு, அவர் கண்டிப்பாக இல்லாமல் போக மாட்டாங்க. ஓடி இல்லாடுறாரு இல்லையோ, T20 இல்லாடுறாருன்ற மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் நீ சொன்ன மாதிரி கம்பேக் ரிஷப் பந்த் வந்துட்டு இருக்காரு. மெயின் விக்கெட் கீப்பராக இருக்கிறது தான், 90% சான்ஸ் வந்து விக்கெட் கீப்பர் அவர் தான் இருப்பார். மற்றபடி யாரும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச்ல அது சஞ்சுவுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கொடுப்பாங்க. சான்ஸ் கொடுப்பாங்க, நான் விக்கெட் கீப்பராக சொல்லலாம், பேட்ஸ்மேனாக ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஏன்னா ஒரு நம்பர் 3ல விராட் கோலிக்கு அப்புறம் சூரியகுமார் இல்லைன்னா சஞ்சு சாந்தன், இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தூவும். ஆமாம், அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் இது ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா எதிர்பார்த்த மாதிரி இல்லை ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸு. பட் வேர்ல்டு கப்பில் எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். அவரை சும்மா இட போட முடியாதுல்ல, நம்ம வந்து ஹர்திக் பாண்டியாவை சும்மா இட போட முடியாது. ஏன்னா இவர் ஒரு டைம் நல்லா ஆடுற பிளேயர் தான். இல்லை அவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் கேப்டன் முன் பிளேயருக்கு அந்த மாதிரி, சாரி பிளேயர் முன் கேப்டன் பின். கேப்டன் ஆனது அப்புறம் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, பிளேயராக இருக்கும் போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதான் இந்த டைம் கேப்டன் அவர் இல்லை, தெரிஞ்சு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். இன்ஜுரி ஆகாமல் வெளியே வைஸ் கேப்டனாக இருக்காரு, வைஸ் கேப்டனாக தானே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி ஆகாமல் வேர்ல்ட் கப் ஆடினாலே பெரிய விஷயம் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒன்று ஆகாரு. நம்ம சஞ்சு சாம்சனை பற்றி கொஞ்சம் பெருசாக பேச மாட்டோம், நீ அடிக்ட் பண்ணிய நேரம் போயிட்டு. சாரி, சஞ்சு சாம்சன் ஏன்னா ஒரு ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி இருந்தது. T20 நல்லா ஆடினாலும், எல்லா ஐபிஎல்லும் நல்லா ஆடினாலும் சரி, ஆனால் நிறைய ஐபிஎல் வரும், ரெண்டு ஐபிஎல் மூணு ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவர் தான் அடிப்பார். ஆமாம், அடிப்பார். லைக் இந்த ஐபிஎல் அவர் அந்த மாதிரி பண்ணல, எல்லாமே கன்சிஸ்டன்சியாக சூப்பராக ஆனார். இப்போ கடைசியாக 6-6 மேட்ச்லையும் லைக் வெற்றிகரம் சூப்பராக பண்ணார். ஜெயிஸ்ட்டு ஒரு ஒரு சிங்க கர்ஜனை அப்படியே கொடுத்தாரு, அதுக்குன்னே பிசிசிஐ ஒரு நல்ல கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஆமாம், ஏன்னா சஞ்சு சாம்சன் பொறுத்தவரைக்கும் நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க, எடுப்பாங்கன்னு. ஒரு இதில் T20 வேர்ல்ட் கப் வருதுன்னா ஓடிஐயில் எடுப்பாங்க, ஓடிஐ வேர்ல்ட் கப் வருதுன்னா T20 எடுப்பாங்கன்ற மாதிரி அது ஒரு மாதிரி போயிட்டே இருந்தது.
ஃபைனலி அவர் வந்து ஒரு வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லேயே எடுத்துட்டாங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம். இதில் மட்டும் லைக் சஞ்சு, சிவன் டுபே அவங்களாம் ஒரு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் இந்தியன் டூர் மேட்சஸில் தான் இருப்பாங்க. இல்லை நீ சொல்லலனாலும் எப்படி தானே டூர் மேட்சஸில் இவங்களாம் இருக்க தான் செய்வாங்க. அதே நீ சொன்ன மாதிரி சிவம் டுபே ஃபஸ்ட் டைம் சிவன் டுபே வேர்ல்டு கப் வர்றாரு. சிஎஸ்கேவோட பிளேயர் வேற. ஆமாம், சார் இந்தியாவில் ஆடுற ரெண்டு பிளேயரில் ஒருத்தர். அதான் வேர்ல்டு கப்புக்கு சிஎஸ்கே பிளேயராக போய் ஆடுறாரு. இது வரைக்கும் எந்த ஆர்சிபியில் இருந்தார், ஆர்ஆரில் இருந்தார், அப்போ கூட நார்மலாக இந்தியன் பிளேயராக தான் போனார். கடைசி நீ இப்போ பார்த்தனா இத்தனை வருஷத்தில் கடைசி ரெண்டு வருஷம் தான் அவருக்கு ஒரு பீக் இயராக இருந்திருக்கு. ஆமாம், லாஸ்ட் இயர் ரிங்கு சிங் எப்படி இருந்ததோ பீக் இயர், அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து சிவந்து பேக்கி ரெண்டு வருஷமாக கன்சிஸ்டன்ட். இந்த வருஷம் அவங்க பிசிசிஐ செலக்ட் பண்ணதுக்கு காரணமே டூபே வந்து ஸ்பின்னு மட்டும் இல்லாமல் பவுலிங்கும் உரிக்கிறாரு, ஃபாஸ்ட் பவுலிங்லேயும் உரிக்கிறாருன்னு தான் எடுத்திருக்காங்க. இங்கே ஐபிஎல்ல மட்டும்தான் அவர் பவுலிங் போல, மற்றபடி சீரீஸ்லலாம் அவர் கொஞ்சம் பவுலிங் போட்டிருக்காரு. அதனால் அதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங் போடவும் வாய்ப்பு இருக்குது, வேர்ல்ட் கப்பில் பவுலிங் போடலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் ஜடேஜா ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி ஆல்ரெடி செலக்டட் பிளேயரில் ஒன் ஆஃப் த நேம். ஏன்னா ஓடிஐயும் சரி, T20 சரி, டெஸ்ட்டும் சரி, எந்த வேர்ல்ட் கப் எடுத்தாலும் சரி ரவீந்திரன் ஜடேஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஜடேஜா வந்து பவுலிங்கோ பேட்டிங்கோ அப்படி பார்க்கல இந்தியன் டீம், அவரை வந்து ஃபீல்டிங்காக தான் பார்க்குறாங்க. ஃபீல்டிங் தான் அவர் முக்கியம், ஏன்னா நம்ம டீமில் ஒரு கிரேட்டஸ்ட் ஃபீல்டர்னால் அவர் தான். விராட் கோலி அப்புறம் ஜடேஜா எல்லாம் இருக்காங்க டாப்பில், ஜடேஜா தான். நீ ஃபீலிங் மட்டும் சொல்ல முடியாது, அவர் பவுலிங்கும் நல்லா தான் போட்டிருக்காரு, எல்லாமே நல்லா பண்ணுறாரு. ஆனால் அது அவரோட ட்ரேடு வந்து ஃபீல்டிங் தான். ஓகே, அடுத்தது அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் டீசன்ட் ஆல்ரவுண்டர், டீசன்ட் ஸ்பின்னர், நல்ல பேட்ஸ்மேன். இந்தியா வந்து டேஞ்சரஸான இருக்கிற டைம்லலாம் நிறைய டைம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு டூர் சீரீஸ்லலாம். இது டோர்னமெண்ட்டில் எப்படி பண்ணுறாரு பார்க்கலாம். இந்த சீசன் ஐபிஎல் சீசன் பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல பவுலராக இருந்திருக்காரு. பெரிய ரன்னாக போல, ஹை ஸ்கோரிங் கேம்லேருந்தும் பெருசாக போல. அக்ஷர் பட்டேல் பொறுத்தவரைக்கும் நல்லா பவுலிங் போட்டிருக்காரு, நல்லா பேட்டிங் ஆடிட்டுருக்காரு. ஆமாம், அடுத்தது சுவேந்திர சஹால் வந்திருக்காரு. ஆமாம், ரொம்ப காலம் கழிச்சு ஃபஸ்ட் டைம் T20 நம்பர் ஒன் பவுலராக இருந்தாலும் நம்பர் ஒன்ல பவுலராக இருக்கிறப்பையும் எடுக்கல வேர்ல்ட் கப்பில். இப்போ பேட்டான நம்பர் ஒன் பவுலர் அவர் கிடையாது. இப்போ ரவி பிஷ்ணாய் தான் இந்தியா பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த வரைக்கும் ரவி பிஷ்ணாய் ஏழாவது இடத்துல இருக்காரு. அவர் வேர்ல்டு கப் ஸ்குவாட்லேயே இல்லை, அதான் நானும் பார்க்குறேன். ஏன்னா நல்லா T20 அவர் தான் போட்டுருந்தார், பட் ஆனால் அவர் எடுக்காமல் எனக்கு தெரிஞ்சு யுஷ்வந்த் சஹல் நல்ல பவுலர் தான், நல்ல பவுலர் தான். நல்லா ஐபிஎல் வேறு 200 விக்கெட் செத்துருக்காரு. அவர் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் சொல்ல முடியாது, ஃபஸ்ட் டைம் வேர்ல்ட் கப்பே இப்போ தான் T20 ஆடுறாரு. பெஸ்ட் பவுலர் T20 சொல்கிறவரை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆடுவார், ரிட்டையர் ஆகிற வயசாகிடுச்சு. இன்னும் அதே மாதிரி அதுதான், இப்போ குல்தீப்பும் இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, நல்ல காம்போ. அவரோட சேர்த்து பார்த்தோன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வந்து சூப்பராக இருக்காங்க. ஜடேஜாலேருந்து குல்தீப் யாதவ் வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் நல்லா இருக்காங்க, எல்லாமே சூப்பராக. நாலு பேரும் நல்ல ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி. ஹர்ஷ்தீப் சிங் நெக்ஸ்ட். ஹர்ஷ்தீப் சிங் டீசென்ட் பவுலர், நல்ல பவுலர், அவர் மேலே எந்த எதிர்ப்பும் இருக்காது, எப்பவுமே நல்லா போடுவார். பஞ்சாப்லேயும் கொஞ்சம் நல்லா தான் போட்டுட்ருக்காரு. போன வருஷம் எம்ஐயில் வேறு லெவலில் விக்கெட் எடுத்தது, எல்லாமே நல்லா பண்ணாங்க. லைக் ரீசெண்டாக ஏஷியா கப்பில் தான் லைட்டாக சால்வ் பண்ணார், மற்றபடி எல்லா இடத்துலையும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் நம்ம பவுலர் ஹீரோ ஜஸ்பிரீத் பும்ரா ஐபிஎல்ல எல்லாரும் 7-8, 10 மேலே போகிறாங்க. 7-8 சொல்கிறது இல்லை, எல்லாம் 10 மேலே 7-6 தான் வச்சுட்ருக்காரு. எக்கனாமி ஒரு லீடிங் விக்கெட்டாகவும் இருக்காரு, 15 விக்கெட்ஸ் எடுத்து இப்போ ஃபஸ்ட்டில் அவர் தான் இருக்கார் வேறு. இது வேற என்ன, நம்ம இப்போதான் எனக்கு லேப் போகுது, இன்னைக்கு வேற ரோஹித் சர்மா பர்த்டே வேற. எல்லாம் அதனால தான் இது விட்டுருக்காங்க, ரோஹித் சர்மாக்கு பர்த்டே நல்ல. ஆக்சுவலாக நம்ம இந்தியன் டீமில் ஒன் டவுனில் ஒரு ரன் மிஷின் இருக்காரு, அதே மாதிரி நம்ம டீமில் எண்டிங்கில் ஒரு ரன் மிஷின் இருக்காரு, பவுலிங் ரன் மிஷின். கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்காங்க எப்பயுமே. அவர் வந்து T20 சரி ஓடிய சரி எக்ஸ்பென்சிவ் பவுலர். நார்மலாகவே T20 பொறுத்த வரைக்கும் அவர் ரன் மிஷின் தான், டெஸ்ட்டில் தான் சூப்பராக பண்ணுவார், அதே மாதிரி 50 ஓவர்ஸில் நல்லா பண்ணுவார். ஆனால் விக்கெட் எடுக்கிற அட்வான்டேஜ் வந்து அவருக்கு பொறுத்த நிறையவே இருக்குது, ஏன்னா நல்லா ஸ்விங் ஆகுது அவனுக்கு நல்ல ஸ்டார்டிங்கில். அங்கே எம்ஐர்களை எப்படியோ பண்ணுறாங்க, அங்கே எப்படியோ ஆகுனது இல்லை, ஏன்னா இது வரைக்கும் யாருமே ஆடந்தில்லை. வெஸ்ட் இண்டீஸாவது பரவாயில்ல, நம்ம வேறு நியூயார்க்கில் தான் ஆட போகிறோம், பிச்சே இப்போ தான் கிரியேட் பண்ணுற மாதிரி போயிட்டு. லைக் இது எல்லாமே ஓகே, எனக்கு இந்த டாப்பில் எல்லாமே ஓகே. ரிசர்வில் வந்துட்டு கலீல் அஹ்மத், ஆவேஷ்கான், கில்லு, அப்புறம் ரிங்கு சிங்கு அவங்களாம் வச்சுருக்காங்க. இதில் எனக்கு நட்டு வரல, கேஎல் வந்து மெயின் டீம்லேயே இல்லை, அப்புறம் ருத்ராஜ் இல்லை. இல்லை ஐ திங்க் கேஎல் வந்து ரிசர்வ்ல வைக்கிறது வைக்காமலே இருக்கலாம்னு பொறுத்தது நல்லது, ஏன்னா அவர் ஒன்று எடுத்தா டீம்ல எடுக்கணும். ஆமாம், அந்த மாதிரி எடுத்து அது என்னை பொறுத்தது நல்லது. சுமங்கல் பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் வச்சது வந்து பிரச்சனை இல்லை, இப்போ தான் ஆடிட்டு இருக்காரு, அவர் ஒன்றும் பெருசாக தெரியாது. பட் ஒரு கேஎல் ராகுல் வந்து ஓடியில் வந்து ஆஸ்திரேலியா அந்த ஃபைனல்ஸ் அப்போ அவர் தான் அதிக ரன் அடித்தார் அப்படின்றப்ப வந்து அவர் அட்லீஸ்ட் ஒன்று டீமில் எடுக்கணும், இல்லை எடுக்க மாட்டோம். என்னை பொறுத்தவரைக்கும் அதே நல்லது தான். அதே மாதிரி இவங்க பெரிய தப்பு வந்து ரித்து எடுக்கலை, சரி என்ன என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம்.
ஏஷியன் ஃபர்ஸ்ட் ஏஷியன் ஒலிம்பிக்ஸ்ல போய் கப் வாங்கிட்டு வந்தாரு கேப்டன். சரி இந்த வேர்ல்ட் கப் யார் அடிப்பாங்க? வேர்ல்ட் கப் தெரியல, ஏன்னா இங்கிலாந்து டீம் அனௌன்ஸ் பண்ணி இப்போதைக்கு நாலு டீம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்து, சவுத் ஆப்ரிக்கா, அப்புறம் நியூசிலாந்து. நியூசிலாந்து தானே, நியூசிலாந்து தான் ஞாபகம் வருது. அவங்களோட டீம் அனௌன்ஸ்மெண்ட்டே வித்தியாசமா இருந்துச்சு, ரெண்டு குட்டி பசங்களை வச்சு பண்ணி. நானும் வீடியோ பார்த்ததுனால அது அந்த பையன் வேற வேலை உள்ளது, காஃபி குடிக்கிற கொஞ்சம் தண்ணி குடி, நல்லா ஒரு ஃபன்னாக இருந்தது. அதே மாதிரி அவங்களோட அந்த இங்கிலீஷ் பேசுகிற ஃப்ளூயன்சி சூப்பராக இருக்குது. அவங்க ஒரு ஒரு இயரும் ஒரு இனோவேஷன் இனோவேட்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து அவங்க ஒரு ஒரு டீம் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேர் சொல்கிற மாதிரி, லைக் ஃபின் ஆலன், மிச்சல் சாண்ட்னர், அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இதிலே நம்ம இப்போ மற்ற டீம்லாம் பார்க்குறப்ப இதில் சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் எத்தனை பேர் வந்துருல்ல? அங்கே நாலு பேர் இருக்காங்க. ஆமாம், நியூசிலாண்டில் நாலு பேர், ப்ளஸ் வந்து இங்கிலாண்டில் ஒருத்தர் மொயின் அலி இருக்காரு. நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா டாரன் மிச்சல், சச்சின் ரவீந்திரா அண்டு. ஆனால் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, எல்லோ ஜெர்சி பிளேயர்ஸ் வந்து அங்கே ஒரு அங்கேயும் ரெண்டு பேர் இருக்காங்க, ஹாரி ப்ரூக்கா இருக்காரு. நீ வந்து ஐபிஎல் பண்ணுறாங்க, டெக்சாஸ் போயிட்டேன், ஜானஸ்பர்க்லாம் போயிட்டேன். அப்படி பண்ண முக்காஸ் டீம் எல்லாருக்கும் முக்காஸ் பிளேயர் வருவாங்க. நம்ம சென்னையோட வச்சுப்போம், அது பெரிய லீக், ஏன்னா நம்ம இந்தியாவில் அப்படி பார்க்க முடியல. இப்போ ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஐபிஎல் தான் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் பங்களாதேஷ் டீம் அனௌன்ஸ் பண்ணல, ஸ்ரீலங்காவும் பண்ணல. ஸ்ரீலங்காவில் பத்திரனாவும் மகேஷ் தீசனாவும் இருப்பேன், ஏன்னா இன்னும் இவர் என்னது யார்ப்பா ஆர்சிபி பவுலர், அவர் அசரங்கா வந்து இன்ஜுரி, அவர் ஆர்சிபி பவுலர்ல, அவர் முன்னாள் ஆர்சிபி பவுலர், முன்னாள் ஆர்சிபி பவுலர், டீம் இன்னும் இன்ஜுரியிலேருந்து சரியாகலன்னு நினைக்கிறேன் அவர். ஆமாம், இன்ஜுரியிலேருந்து இன்னும் வரல அஃபிஷியலாக, ஆனால் அவர் எடுக்காமல் வேறு வழியில் தீக்ஷனாக தான் எடுத்தாகணும். பத்திரனா கன்ஃபார்ம் இருப்பார். T20 பொறுத்தவரை தோனி சொன்ன மாதிரி அவர் வந்து 4 ஓவர்ஸ் நல்லா போடுவார், T20 பவுலருக்கு நல்ல இது, 50 ஓவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க, அதுதான் தாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி தான் நடந்தது, ஐ திங்க் இந்த வேர்ல்ட் கப்பில் கன்ஃபார்ம் இருப்பார். அதே பங்களாதேஷ் போனால் முஸ்தபிசு, இதுதான் எல்லாமே நல்லா இருக்குது. விக்கெட் கீப்பிங் நல்லா இருக்குது, ஏன்னா விக்கெட் கீப்பிங்லாம் ரொம்ப நாளாக யார் வருவாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. இந்த இதில் டிகேலாம் வர மாதிரி இருந்துச்சு, ரோஹித் சர்மா கூட சொல்லியிருந்தாரு டிகே வந்து கன்வின்ஸ் கன்வின்ஸ் பண்ணலாம், தோனியை தான் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு மீம் கூட போட்டிருந்தாங்க, தோனி தான் ஃபர்ஸ்ட் ரேஸ்ல கேமராமேன் தோனியை வச்சுட்டு. ஆனால் அது அன்எக்ஸ்பெக்டட், அதில் வந்து சஞ்சீவ் எல்லாம் போடல, ஆனால் டீம் உள்ள வந்தார், அதுதான் கேட்டு. இது ஒன்று இருந்தது, பாலிடிக்ஸ் நிறைய இருந்தது, எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால சரி எப்படி தான் சஞ்சீவ் சாம்சன் எடுக்க மாட்டாங்க, என்னதான் 100-200 அடித்தாலும் கப்பே ஜெயிச்சாலும் அவர் டீமில் எடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி. அதே மாதிரி இப்போது நிறைய வேர்ல்டு கப் சூஸிங் பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல்லேருந்து வெளியே போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஃபைனல்ஸ் அந்த மாதிரிலாம் இங்கிலாந்து பிளேயர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க, ஏதோ இங்கிலாந்து வர்சஸ் ஏதோ சீரியஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் பிளே ஆஃப் மேட்சில் இருக்க மாட்டார். ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் இல்லை, ஆர்சிபிக்கு பெரிய இம்பாக்டாக இருக்கும், வில் ஜாக்ஸ் அவர் தான் பிளே ஆஃபே போகிறது வந்து கஷ்டமாச்சு. இல்லை நட்டிங் ஒன்றும் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இருக்கு, ஆனால் அது வந்து சென்னையோடஜன் ஜெயிக்கணும்ல, ஆர்ஆரோடய ஜெயிக்கணும், சென்னையோட ஜெயிக்கணும், அப்புறம் ஜிடியோட நெக்ஸ்ட் மேட்ச் அவங்களுக்கு அதெல்லாம் பாசிட்டிவ் நடக்கணும், பஞ்சாபோட ஜெயிக்கணும். வேற எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ இந்த நாலு டீம் எடுத்துனா கூட ஜிடியை தவிர ஜிடியை தான் இப்போ தான் தோக்க வச்சுருந்துருக்காங்க, அதுக்கப்புறம் பஞ்சாப் சரி 261 டார்கெட் டார்கெட் சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அப்புறம் ஆர்ஆர் இது வரைக்கும் ஒரு மேட்சம் தந்துருக்காங்க, 260 டார்கெட் சேஸ் பண்ணவங்க கூட தான் நம்மளுக்கு மேட்ச் நடக்கும், அது வேற ஒன்று இருக்கு. பட் ஆனால் சென்னையில் நடக்குது, அப்புறம் ஆர்சிபிக்கு சிஎஸ்கேவோட மேட்ச். சரி நம்ம போயிட்டோம், இப்போ நம்ம வேர்ல்டு கப் தான் பேசிட்டு இருக்கோம், யார் வேர்ல்டு கப் ஜெயிப்பாங்க தெரியல. இது வந்து கொஞ்சம் இப்போ நம்ம தெரிஞ்சிருக்கு குரூப் ஸ்டேஜ் தாண்டுவோம், ஏன்னா குரூப் ஸ்டேஜ் வந்து பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பெரிய டீம்னா அதான் இருக்கு, மற்றபடி பெரிய டீம் நம்ம சொல்ல முடியாது. இன்னும் எப்போ எப்படி ஆடணும் தெரியாது, ஏன்னா நெதர்லாந்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தோக்கடிப்பான்னு நினச்சிப்பாரு, அந்த மாதிரி எப்போனா என்ன நடக்கலாம். பட் அட்வான்டேஜ்னு பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் தான் பெருசாக, சப்போர்ட் வந்து மஞ்ச சொக்கா தான், ஆஸ்திரேலியா உன்னர் மஞ்ச சொக்கா வருகிறாங்களே, யாரு கண்டுபிடி நினைக்கிறேன் தெரியல.